என்ன விலைங்க குடிப்பீங்க? இது வந்து ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நட்ராஜா. சரி ஓகே. நம்ம இடம் லொகேஷன் இது வந்து அணைக்கட்டு தாலுகா மூளைக்கட்டு கிராமம். சரி ஓகே. மூளைக்கட்டு ஓகே. இது வந்து காலகாலமா வந்து கடையரி வியாபாரம், பசுமாட்டு வியாபாரி. பசுமாடு இது வந்து காலை. சரி, இது ரேஸ் போட மாடுங்க. ரேஸ் போட மாடு? ரேஸ் மாடுங்க. சரி, இந்த மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ரெண்டு பல்லுங்க. ரெண்டு பல்லு? ரெண்டு பல்லுங்க. சரி, இந்த வருஷம் தான் வாங்கினேன். தெரு போடுதுங்க. அப்படிங்களா? ஆமா, ரெண்டு தெரு போடுங்க. நல்லா நல்ல ஆக்ரோஷமான மாடுங்க. ஆக்ரோஷம்? ஆமா. பக்கத்துல ஆள் சேர்க்காதுங்க? ஆள் சேர்க்காதுங்க. ரொம்ப ஆக்ரோஷமான மாடுங்க. ஆமா, பார்த்து பார்த்து. ஆமா, ஆக்ரோஷமான மாடுங்க. தை மாசத்துல காலை விடுற பொங்கல் டைம்ல அது கூட்டத்தை கொடுப்போங்க. அதுக்கு பால் முட்டை அந்த மாதிரி கொடுப்போம். அதெல்லாம் எப்படி? வாயில போடுறதுங்க. அப்படிங்களா? அந்த மூங்கில் மாதிரி குச்சி இல்ல? அது ஊத்தத்துல அப்படியே இல்ல, நம்ம ஒரு பாட்டில பால் ஊத்தி அப்படியே ஊத்துவோங்க. முட்டை வந்து அப்படியே போடுங்க. சரி சரி. அது தவிர்த்து இதுக்கு ட்ரைனிங், தண்ணியில நீர் அடிக்கிட்டு நீச்சல் போடுறது அதுவும் பண்ணுவீங்க? அதுவும் பண்ணுங்க. அது எப்படி, வாரம் ஒரு முறைங்களா? வாரம் ஒரு முறை, பாய்ந்தாலும் ஒரு முறை. பசங்க இருக்காங்க நம்ம கிட்ட, பசங்க இருக்காங்க, அவங்க செய்யணும் வருவாங்க. சரி, மாடு இது ஒரே ஒரு மாடு இல்ல? ரெண்டு மாடு இருக்கு. ஒண்ணு கொல்லியாந்து இருக்குங்க. சரி, பாய் மாடு கொல்லியாந்து இருக்குங்க. அதுக்கு எத்தனை பல்லுங்க? அதுக்கு ஆறு பல்லு, இது ரெண்டே பல்லுங்க. எத்தனை பல்லு வரைக்கும் வந்து அந்த ரேஸ்ல விடலாம்? கடமாளிகை வழியும் விடலாம். ஆ, விடலாம். கடமாளிகை வழியும் விடலாம். இது வந்து ஒரு பத்து வருஷம் கூட நம்ம பேச விடலாம். நம்ம வழக்கத்தை பொறுத்து தாங்க. சரி சரி. ஆமா, ரேஸ் இது எப்படி, அது எத்தனை செகண்ட்ஸ்ல ஓடும்? செகண்ட் பொறுத்து தாங்க. எத்தனை செகண்ட் பொறுத்து தான். இது வந்து 9 சென்டர் வந்துங்க. சரி, இன்னும் குறைக்கணும். இப்போ இன்னும் வயசு யார் யாரோ இந்த வருஷம் வாங்கினதுங்க. சரி சரி. இன்னும் வயசு யார் யாரோ இன்னும் கொஞ்சம் குறைக்குங்க. அப்படி? ஆமாங்க. குறைச்சாதான் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. சரிங்க. இந்த மாதிரி காலைக்கும் சேல்ஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி காலைக்கும் சேல்ஸ் பண்ணுங்க. இது சேல்ஸ்க்கு இருக்கா? இப்போ சேல்ஸ் இருக்குங்க. இருக்குங்களா? அது என்ன விலைங்க இது? இது வாங்கி 1,25,000. 1,25,000? இதுவா? ஆமா, 3 லட்சத்துக்கு கேக்குறாங்க, கொடுக்கல. அப்படியா? நல்ல ஒரு பெனிஃபிட்டான மாடுங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, ரொம்ப இது ரொம்ப ஆக்ரோஷமான மாடுங்க. அது அவரு நம்ம ஒன்றும் இருப்பாரு, அந்த மாதிரி டைப்புங்க. அந்த மாதிரி? ஆ, அந்த மாதிரி டைப்புங்க. சரி, எவ்வளவு கேட்டாதான் இப்ப குடுக்கற ஐடியா இருக்கும்? ஒரு ஐடியா பத்தி இல்ல. இல்ல, சரி, கேட்டா மாடு நம்ம வீட்டுக்கு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி. 100 மாடு இருக்கு, கொல்லியாண்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் வயசாச்சு, 6 பிள்ளை இருக்குது. வீட்டுக்குன்னு ஒரு மாடு இது மாதிரி காலை ஒன்று இருக்கணும். சரி, அது மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஏமிங்க. சரி ஐயா, சரி ஐயா. இதனால என்ன லாபம் இருக்கு ஐயா? ஏன்னா லாபம்ன்றது வந்து இது ஆள் வச்சு விட்டா நல்ல லாபம் தாங்க. நமக்கு ஒரு ஷோக்கு, இது ஷோக்கு. சரி, வீட்டில் ஒன்று கேணும். எத்தனை வருஷமா விடுறீங்க இந்த மாதிரி? இந்த மாதிரி வந்து ஒரு 100 மாடு வந்து ஒரு 10 வருஷமா இருக்குங்க வீட்டில். அது அந்த நல்லதாண்டு இருக்குங்க பாப்பா. சரி, நல்லதாண்டு இருக்குங்க. இது வந்து இந்த வருஷம் தான் வாங்கினது இதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது நம்ம கிட்ட எத்தனை மாசமா இருக்குது? இது ஒரு 6 மாசமா இருக்குங்க. ஆமா, இந்த தம்பி தான் போடுறவரு. சரி, தங்கச்சி பையன். சரி. ஆமா,
சன் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆமா அவர் தான் சொன்னார் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாரு. ஆமா அவரை பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு 8 வருஷம் சர்வீஸ் அவர் சர்வீஸ் ஆகிடுது. ஆ சரி அவர் டியூட்டியில் இருக்காரு. காஷ்மீர்ல இப்போ பஞ்சாப் வந்துருக்காரு. அப்படிங்களா? ஆமா சரி மேரேஜ் ஆகி இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு பொண்ணு பையன் பண்ணுக்குறாரு. ஆ சரி சரி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பாப்பா 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 வந்து ஒரு ஈபியில் வரது. வா சரி சரி பக்கத்தில் வா 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 கிருஷ்ண இதெல்லாம் மொத்தமே கிடையாதுங்க. இதெல்லாம் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. சரி இதுக்கெல்லாம் எத்தனை பல்லு? இதெல்லாம் பெல் போடலுங்க. பல்லு போடலையா? இது பெல் போடல. சரி இதுவும் பெல் போடல. சரி அதுவும் பெல் போடல. அதெல்லாம் எதுவுமே பெல் போடல. இதெல்லாம் என்ன விலைங்க கொடுப்பீங்க? இது வந்து 45,000 ஆகுதுங்க. இதுங்க 45,000? 45,000 ஆகுது. சரி அது அது ஒரு 35,000 வருதுங்க. அப்படிங்களா? அது சினியா இருக்குங்க. ஒரு மும்மை சினியா இருக்கு. அது ஒரு 45,000 வருங்க. சரி சரி எத்தனை லிட்டர் பால் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? இது கரங்க ரெண்டு வேளை ஒரு 20 லிட்டர் பால் கறக்குங்க. ரெண்டு வேளை ஒரு 20 லிட்டர் கறக்கு. காலையில 10 கறக்குங்க. நம்ம வழக்கத்து பொத்து தாங்க. சரி இதே டைப் தான் மாறுங்க. அதாவது இருக்குங்க அந்த பக்கம் பசுமாடுங்க. சரி சரி இதெல்லாம் மொத்தமே கிடையாதுங்க. சின்ன கிடையாது. அது விலைக்கு அந்த மாதிரி தான். பாத்தி எந்த விலைக்கு கேட்கறாங்களோ அந்த விலைக்கு மாறுங்க. சரி சரி வேற என்னென்ன சேல்ஸ் விற்பனை பண்றீங்க? விற்பனை வந்து இப்போ கடையறி வியாபாரம் மெயினா கடையறி. மெயின் கடையறி சரி. பசுமாடு பசுமாடு இப்போ ஆடு வளர்த்து விற்கிங்க. சரி ஐயா கடையறி சொல்றீங்களா எனக்கு புரியல. கடையிலன்னா இதுதாங்க சார். இதுதாங்க கண்ணுக்குட்டி போடாத மாடு. கண்ணுக்குட்டி போடாத மாடு கடையறி சொல்ல. ஆமா இதுதான் வந்து சனியாகி கண்ணு போட்டு அந்த மாதிரி மாடா வந்து. சரி சரி வாங்க வாங்கிட்டு வந்து வந்து நான் இதுக்கு தீவனம் எல்லாம் தீவனம் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். 10 கடை வாங்கினோம். அது வந்து அந்த கடை வந்து பையனுக்கு ஒரு ஆபிட் அதனால அவரு இஷ்டப்படுறாரு. அதனால அவரு டேஸ்ட்டுக்கு நம்மளும் ஒண்ணு செய்யணுமே அப்படின்ற மாதிரிங்க. மற்றபடி அதுவும் பையன் விருப்பப்படுறாரு. பையன் விருப்பத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நம்ம அந்த கஷ்டீர் ஆடு பார்க்கலாம். மகாலிங்கம் பேரு. சரி ஓகே மொத்தமே இவர் தான் ஆடுனுடைய இதெல்லாம் பார்த்து செலக்ஷன் பண்ணுறவர். சரி நமக்கு கொஞ்சம் அதனுடைய அனுபவம் கம்மி. சரி மாடு பற்றி எல்லாம் எக்ஸ்போர்ட் நமக்கு. சரி ஆடுனால மொத்தம் இவர் தான் பண்ணி வாங்கி கொடுத்தவர். சரி இந்த ஆடு வந்து காஷ்மீர்ல வந்ததுங்க. சரி ஓகே பெங்களூர்ல இருந்து நாங்க போய் கார்ல எடுத்து வந்துருங்க. இது ஒன்று மட்டும் 50,000 இருக்கு. இது ஒரு கடை மட்டும் 50,000.
டிரான்ஸ்போர்ட் மட்டும் சொல்றீங்களா? ஆமா இல்ல கடை டிரான்ஸ்போர்ட் வந்து பயணிகள் தேதி எவ்வளவு ஆச்சுன்றது மாதிரி. ஆ சரி சரி. இது இது ஒரு கடை மட்டும் 50,000. ஆ சரி. அது 25,000ங்க. இன்னும் சின்னதா சின்ன குட்டியா. ரெண்டுமே ஆனாடா? இல்ல அது பெண்ணாடு. ஆ சரி. இது வந்து ஆனாடு. ஆ சரி. இது டிரான்ஸ்போர்ட்ல பயணிகள் தேதி எவ்வளவு ஆச்சுன்றது மாதிரி. இங்க இருந்து ஏர் எவ்வளவு எங்கேயும் கிடைக்குது இல்லைங்க. இங்கேயும் ஏர் எங்கேயும் கிடைக்குது இல்லை. இது சோக்குனே சேல்ஸுக்குன்ற மாதிரி இல்லை. சேல்ஸுக்குன்னா இது ரேட்டு எங்களுக்கு அவ்வளோ போகாதுங்க. ஏன்னா தெரியாது, ஜனத்துக்குள்ள தெரியாதுங்கல்ல. ஆனால் இதோட ரேட்டு வந்து அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு ஷோக்கு, வீட்டுக்கு ஒரு ஷோக்கு, இது மாடு இருக்குங்களா? ஆமாம் ரேஸ் மாடு இருக்குங்களா? அந்த மாதிரி இது ஒன்று குழந்த மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி. சரி சரி. மற்றபடி அது வேணுங்க. இது பெண்ணாடு இருக்குங்க. பெண்ணாடுங்க. பெண்ணாடு எத்தனை பிள்ளையா? இது ரெண்டு பிள்ளை இருக்குங்க. ரெண்டு பிள்ளை. ஆ ரெண்டு பிள்ளை இருக்குங்க. இன்னும் அது பெல் போடலுங்க. அது பொல் பொல் இன்னும் பெல் போடுங்க. இது நல்லா, இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஆடுங்களா? ஆமா அடிக்குமா? ஆ ஆட்டை என்ன அதே ஒரு அடியில இருக்கு, காலி பண்ணிடும். அந்த மாதிரி ஆக்ரோஷமான ஆளுங்க. பாக்கத்து சாதுவாக இருக்குங்க. நல்லா ஆக்ரோஷமான. இது கொம்பு வராது? கொம்பு இருக்குங்க. இது டவுலோட சின்னதாக இருக்குங்க. அந்த பாருங்க அந்த மாதிரி. இது இது வந்து கொம்பு வந்து அவ்வளோ ஷோக்கு தெரியாது. தெரியாது. சரி சரி. ஆமாங்க. ஆ அழகா இருக்கு. ஆமா ஆமாங்க. சரி ஐயா, இப்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நெல்லுஜுடி காடுங்க, அதை மாடுங்க, அதெல்லாம் கிராயத்துலாம் சொல்லியிருந்தீங்க. சரிங்க. சரிங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சரிங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணி பண்ணி தருங்க. அதே மாதிரி வந்து விலையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி தருங்க. பண்ணி தருங்க. அனுசரித்து தருங்க. சரி. ஓகே. சரிங்க. ஓகே. ஐயாவோட நம்பர் நான் டீட்டெயிலில் இதில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க கால் பண்ணி பேசிடுங்க. ஓகே. ஓகே.